ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் கோஸ்ட் கார்டு, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரக்கூடிய இந்தியன் கோஸ்ட் கார்டிலேருந்து 01/2025 பேட்சுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். நேவிக் ஜென்ரல் டியூட்டி அண்ட் யாண்ட்ரிக்கான போஸ்ட்டுக்கான வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா, 13 ஜூன் 2024லேருந்து 3 ஜூலை 2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துக்கான லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, மேல் கேண்டிடேட் இந்தியன் சிட்டிசன் தான் இதுக்கு எலிஜிபிள். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நேவிக் ஜிடி அதாவது ஜென்ரல் டியூட்டி அண்ட் யாண்ட்ரிக்கான இரண்டு விதமான போஸ்ட் வந்து அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேவிக் ஜென்ரல் டியூட்டிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 12th மேக்ஸ், ஃபிசிக்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். யாண்ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ரேடியோ ஆர் பவர் இன்ஜினியரிங்கில் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதே நீங்கள் 12th முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா 2 இயர்ஸ் அல்லது 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிப்ளமோ கோர்ஸை. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். 1ல் கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். 2ல் ஃபிசிக்கல் அண்டு அடாப்டபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். 3ல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதான் அதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை 7 மினிட்ல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 20 ஸ்குவாடை 1 மினிட்ல கம்ப்ளீட் பண்ணணும். 10 புஷ்அப்ஸையும் 1 மினிட்ல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியும். இதுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் செஸ்ட்லேருந்து 5 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான பே லெவல். பே லெவலை பொறுத்த வரைக்கும் நேவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா 21,700லேருந்து லெவல் 3 வந்து பே பண்ணுவாங்க ப்ளஸ் அலவுன்ஸோட. அதே மாதிரி யாண்ட்ரிக்கு பார்த்திங்க அப்படின்னா லெவல் 5 29,200 ப்ளஸ் வந்து பே பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கான பே லெவல். இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டிலேருந்து எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 320+ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நாம் 250+ வேகன்சிஸ் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனால் 320 வேகன்சி வந்திருக்கு, ஒரு நல்ல விஷயந்தான். ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணி தாராளமாக ட்ரை பண்ண முடியும். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நேவிக் ஜிடியில் பார்த்திங்க அப்படின்னா 260+ வேகன்சிஸும் யாண்ட்ரிக்கில் இருந்து 60+ வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேகன்சி அப்படின்னு தனியாக எதுவும் கொடுக்கல. ஆனால் வந்து நம்முடைய ஈஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு, புதுச்சேரி இந்த 4 ஸ்டேட்டு வரும். இதுக்கான சேர்த்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா யூஆரில் 13 வேகண்டும், இடபிள்யூசியில் 3 வேகண்டும், ஓபிசியில் 11 வேகண்டும், எஸ்டியில் 1 வேகண்டும், எஸ்சியில் 6 வேகண்டும். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 34 வேகன்சி நம்முடைய ஈஸ்ட்டு வந்து வந்திருக்கு. இது வந்து நேவிக் ஜிடிக்கு தான். யாண்ட்ரிக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற மாதிரி குறைவான வேகன்சி அப்படின்னு அப்ளை பண்ணாமல் இருக்காதிங்க. நீங்கள் அப்ளை பண்ணி தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதே இது அதர் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 300+ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ண முடியும். நெட் பேங்கிங், மேஸ்ட்ரோ, ரூபே, கிரெடிட் கார்டு, யூபிஐ இந்த மாதிரியான பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கிற முடியும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 13 ஜூன் 2024லேருந்து 3 ஜூலை 2024க்குள்ளே அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான kachdi.com/joinindiancoastguard.cdac.in இந்த ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஒருவேளை நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மகிட்டே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது போன்ற தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.